ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பழையனூர் என்ற ஊரிலே மகா பெரியவாளோட பக்தர் ஒருவர் மாசத்துக்கு ஒரு தரமாவது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துடுவார். சொந்த ஊரிலே வேலை பார்த்துட்டு அவரை சென்னைக்கு பக்கத்திலே வேலை மாத்தல் பண்ணி உத்தரவு வந்துவிட்டது. பட்டணம் வந்ததும் வாங்கின சம்பளத்திலே செலவெல்லாம் போக மிச்சம் பார்த்தா அவருக்கு இங்கே கைக்கு வாங்கிறது வாய்க்கும் வயத்துக்குமே சரியாயிருந்தது. மாசத்துக்கு ஒரு தரம் பெரியவாளை தரிசனம் பண்ணினவர் ஆறேழு மாசத்திற்கு கூட ஒரு தரம் தரிசனம் பண்ண முடியவில்லை. பொருளாதார நிலைமை ரொம்ப குறைந்து கொண்டே போயிற்று. ஒரு நாள் காதிலே போட்டு கொண்டிருந்த கடுக்கனையும் கட்டி விற்க நிலைமை வந்திருக்கு. அப்போ ரொம்பவே மனசு உடைஞ்சு போனவர் பரமாச்சாரியா படத்துக்கு முன்னாலே நின்று, இப்படி ஒரு நிலை எனக்கு வந்துடுத்து, பகவானே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாமா, பாரம்பரியமாக போட்டு கொண்டிருக்கிற இந்த கடுக்கன் யாரோ ஒருத்தரோட கைக்கு போகப்போகிறதே, இதை மட்டும் விற்க வேண்டாதபடி என்னோட கஷ்டம் தீர்ந்ததுன்னா இதை உங்ககிட்டயே சமர்ப்பித்து விடுகிறேன், எப்படி என்று கூறி கதறி அழுதார். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவர் வேலை பார்த்த இடத்திலே இருந்து ஒரு ஆள் வந்து, சார் முதலாளி உங்களை உடனே கூட்டி கொண்டு வர சொன்னார். அவரும் உடனே போனார். அவர் இடத்துக்கு போட்ட புது ஆள் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கானாம். உடனடியாக சரி பண்ணியாகணும், அதனால் உங்களை பழைய இடத்துக்கே மாற்றியுள்ளேன். பயணப்படி இத்தியாதி பணம் தர சொல்லியிருக்கேன் என்றார் முதலாளி. பரமாச்சாரியாலை வேண்டின அடுத்த கணமே மொத்த கஷ்டமும் க்ஷீணமாய்விட்ட சந்தோஷத்தோடு மலமளவென புறப்பட்டு போய் சேர்ந்தார். அப்படியே ஆறேழு மாதம் நகர்ந்தது. பரமாச்சாரியாலை அவர் பார்க்க வரதும் குறைஞ்சது. ஒரு நாள் திடீரென்று அவருக்கு காதிலே லேசா வலிச்சிருக்கு. பொறுக்கவே முடியாதபடி வலி அதிகரித்து டாக்டரை பார்க்க போயிருந்தார். நிறைய பரிசோதனை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சிவியராக இருக்கும்னு நினைக்கிறேன், அநேகமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம், அதனால் சென்னைக்கு போய் பெரிய டாக்டர் யாராவது பாருங்கன்னு சொன்னார் டாக்டர். பதறி அடித்து கொண்டு சென்னைக்கு வந்தவர் பிரபல டாக்டர் ஒருத்தர்கிட்டே காட்டியிருக்கிறார். அந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு காத்தால வந்து அட்மிட் ஆயிடுங்கோ, அப்படி வரச்சே கடுக்கனை கயிட்டு பத்திரமா வச்சுட்டு வந்துருங்கோன்னு சொல்லியிருந்தார் அப்போதுதான் ஒரு விஷயம் மனதுக்குள்ளே ஞாபகம் வந்தது. அடடா, கஷ்டமெல்லாம் தீர்ந்தா கடுக்கனை சமர்ப்பிக்கிறதா வேண்டிக்கொண்டோமே, அதை செலுத்தவே இல்லையே, கேட்டுறத கயிற்றோம், கடுக்கனை கையோடு எடுத்து கொண்டு போய் ஆச்சாரியா கிட்டே கொடுத்துட்டு வந்துடுவோம்னு நினைச்சவர் அவசர அவசரமாக காஞ்சிபுரம் புறப்பட்டார். சில வேத வித்துக்கள் போகிற வழியில் பெரியவாளை தரிசிக்க மடத்துக்கு வந்தார்கள். அவளுக்கெல்லாம் குங்குமத்தோட ஆளுக்கு ஒரு பழமும் கொடுத்த பெரியவா, கொஞ்சம் இளைஞராக இருந்த ஒருத்தரை மட்டும் நீ கொஞ்சம் நேரம் இரு, அப்புறம் போகலாம் என்றார். அவர்கள் சேர்ந்து வந்ததால் எல்லோரும் மடத்திலே ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, காது வலி பக்தர் அங்கே வந்தார். தான் வேண்டிக் கொண்டவர் முதல் காது ஆப்ரேஷன் வரை எல்லாவற்றையும் சொல்லி கடுக்கனை மூங்கில் தட்டிலே வச்சு பெரியவாளிடம் வைத்தார். பெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தோலை உரிச்சு இந்த பழத்தை பக்தர்கிட்ட கொடுத்து வழி அனுப்பினார். அடுத்ததா தன் பக்கத்திலே இருந்த ஒருத்தர்கிட்ட வேத வித்வான்களில் இளைஞராக இருந்தவரை கூப்பிட சொன்னார். என்ன நேத்திக்கு வேத மந்திரம் சொல்றச்சே, இவரெல்லாம் காதில் கடுங்கன் போட்டுருக்கா, நமக்கு வசதி இல்லாமல் வேப்பங்குச்சியை சொருகிட்டு இருக்கோமேன்னு மனசுக்குள்ளே குறைபட்டியா, இந்தா இதை எடுத்து கொண்டு போய் சுத்தம் பண்ணி போட்டுக்கோ, பக்கத்தில் இருந்த கடுக்கன்களை சுட்டி காட்டினார். எல்லோருக்கும் ஆச்சரியம், இளைஞர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இவனுக்கு தரலாம்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானிச்சார் பெரியவா, ஆச்சரியம்னா அதை விட பெரிய ஆச்சரியம் அடுத்த நாளே ஏற்பட்டது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனவர் தன்னோட வலை குறைந்திருப்பதை உணர்ந்து டாக்டர்கிட்ட சொன்னபோது, எதுக்கும் இன்னொரு தரம் செக் பண்ணின டாக்டர், ஆப்ரேஷன் வேண்டாம், சாதாரண மருந்திலே குணமாயிடும்னு சொல்ல, அதே மாதிரி கொடுத்த சொட்டு மருந்திலே ஒரு வேளையிலே அவர் காது வலி காணாமல் போய்விட்டது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.